ஆச்சாரியாலும் சொல்லாடே, பகவத்கீதா கஞ்சித தீதா கங்கா ஜலலவ கணிகா பீதா சகிருதபியேன முராரி சமர்ச்சா கிரியதே தஸ்ய யமேன சர்ச்சா. இந்த மூணு வேலையில் பண்ணியிருந்தவனுக்கு யமனோட சண்டை கிடையாதுங்கிற என்னென்ன பகவான் அவர் வாயிலேருந்து எத்தனையோ ஞான நூல் இருக்குது, உபனிஷத்து இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த கீதைக்கு என்ன அவ்வளோ மெய்மன்னர், பகவான் உவாச்ச, அவர் என்ன வாயை திறந்து சொல்லியிருக்கார், அவர் வாயிலேருந்து வந்த அமிர்தம்னா அது. அந்த கீதையில் அத்தனையும் அத்தியானம் பண்ண வேண்டாம், 700 ஸ்லோகத்தையும் படிக்க வேண்டாம், ஏதோ ஒரு ஸ்லோகம் படித்தவன் அதுக்கு மேலே வியாக்கியானம் பண்ணிட்டார். ஒரு ஸ்லோகம் கூட ரொம்ப டைமாகுது அப்படின்னா வேண்டாம், அதில் ஒரு பாதம் இல்லை, அதில் ஒரு வார்த்தை இல்லை, ஒரு அக்ஷரம் படித்தவனுக்கு யமனோட சண்டை கிடையாது. அதே மாதிரி எத்தனையோ புண்ணிய தீர்த்தங்கள் இருந்தாலும் கங்கைக்கு என்ன அப்படி ஒரு பெருமை அப்படின்னு, அதுதான் திருமூர்த்திகளும் சம்பந்தப்பட்ட ஒரே தீர்த்தம். வாமனாவதாரம் பண்ணி மகாபலியிட்ட யாச்சகம் வாங்கி திருவிக்கிரமனா இவர் ஒரு திருப்பாதத்தினால இவர் சொர்க்காதி ரோகங்களை அளக்கிறதே என்ன பண்ணார், பிரம்மா தேவதைகள்லாம் எல்லாரும் சொல்ல பிரம்மா வந்து பாத அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணினர். நம்ம வீட்டுக்கு பாதம் வந்திருக்கு அப்படின்னா பகவானோட பாதம் வருதுன்னா பூஜை பண்ண மாட்டோமா? மாதிரி தங்கள் லோகத்துக்கே பகவானோட பாதத்தை நீட்டியிருக்காருன்னா பிரம்மா எப்பொழுதும் கையில் கிண்டியில் தீர்த்தம் வச்சுருப்பார். அந்த கை பிரம்மா கையில் இருந்த தீர்த்தத்தால் அபிஷேகம் பண்ண அதுதான் கங்கையாக பிரவாகிச்சு ஆகாச கங்கைன்னு தேவலோகத்திலேயே ஓடின்றது, விஷ்ணுவோட பாதோதகம். அதனாலே அவருக்கு பேர் கங்கா ஜனகன், மந்தாகினி ஜனகன்லாம் பேர். அவர் பாத தீர்த்தம் அப்படின்னா விஷ்ணுவோட கரத்தில் இருந்த தீர்த்தம், இவரோட பாதம் பட்ட தீர்த்தம். அப்படி ஆகாசத்தில் இருந்த அந்த புண்ணிய நதியான தேவ நதியான கங்கையைத்தான் இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்த பகீரதன்கிற ராஜாவோட தபஸ்னால பூமிக்கு கொண்டு வந்தார். அப்படி பூமிக்கு கொண்டு வரத்தே அந்த பிரவாகத்தோட ஷாக்கு தாங்க முடியாதுங்கிறதுனால தேவதைகள்லாம் பிரார்த்தனை பண்ண பரமேஸ்வரன் தன்னோட ஜடாமகுடத்தில் வாங்கிட்டு இன்னைக்கு நமக்கு கொடுத்துட்டுருக்கார். இப்படி பிரம்மாவோட கையில் இருந்த தீர்த்தம், விஷ்ணுவோட பாத தீர்த்தம், பரமேஸ்வரனோட சிரசில் இருக்கிற தீர்த்தம் அப்படின்னா திருமூர்த்திகளும் சம்பந்தப்பட்ட ஒரே தீர்த்தம் கங்கை. அதனால தான் எத்தனை நதி இருந்தாலும் புண்ணிய தீர்த்தங்கள் இருந்தாலும் கங்கைக்கு அப்படி தனி விசேஷம். அப்படி இருக்கிற அந்த கங்கையில் லைஃப்பில் ஒரு தரமானும் மூழ்கி ஒரு உதிரணி தீர்த்தமானும் கங்கா தீர்த்தம் சாப்பிட்டா. அந்த காலத்திலாம் கல்யாணத்தில் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவா, தீர்த்தம் கட்டினே வருவா சாப்பாடு போகிறதே. இன்னமும் சில இடத்துல வச்சுட்டுருக்கா, என்ன கங்காமிரதம் கங்காமிரதம்னு தான் சொல்லிட்டு வருவா. இப்போ மாதிரி வாட்டர் வாட்டர் பாட்டில் வந்துடாது, கேட்குறதே என்னமோ அது கார்பரேஷன் வாட்டர் தண்ணியாக இருந்தால் கூட. அதாவது நம்ம நம்ம மதத்தில் தான் நம்ம தேசத்தில் தான் இப்படிலாம் ஒரு உயர்ந்த ஒரு கல்ச்சர் சம்பிரதாயம். ஒரு சாதாரண விஷயமாக இருந்தால் கூட அதை சொல்கிறதுலையே அதை எப்படி ஒரு வசதி சொல்கிறதுன்னு, சாப்பாடு போடுறதையே என்ன பண்ணுவான்னர், சாதம் வேணுமா சோறு வேணுமான்னு கேட்டேன், பிரசாதம் வேணுமா அப்படின்னு. அப்படின்னாலே என்ன அர்த்தம்னர், பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும்னு தெரியுது. எதை தின்னாலும் வயிறு ரொம்ப தான் போகிறது, ஆனால் பிரசாதத்தினால ரொம்பினா எப்படி இருக்கும், வெறும் வயிறு ரொம்பது மட்டும் நமக்கு இங்கே லட்சியம் இல்லையே. நமக்கு பக்குவம் ஏற்படணும், ஞானம் வரணுமே, அதுன்னா அங்கே முக்கியம். அது எதனால வரும், பிரசாதத்தினால என்ன வரும். அப்படி இருக்கிற அந்த கங்கையில் ஒரு உதரணியான வாயில் விட்டுண்டவன். அதனால தான் நமது என்ன ஒரு இந்த பரோபகார சிந்தனை பாருங்க, நம் முன்னோர்களுக்கெல்லாம் அப்படி இருக்கிற அந்த காசி யாத்திரை பண்ணி கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணி அந்த கங்கையை கொண்டு வந்து தலையில் விட்டுண்டு ஒரு உதிரணி சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். இப்போ தான் எல்லாம் சுலபம், அப்போல்லாம் கஷ்டமாக இருந்தது. அதனால இவன் என்ன பண்ணுவான்னர், போறவா அங்கே போய் பண்ணிட்டு இத்தனை கையில் எடுத்துன்னு வருவா, கங்கா தீர்த்தத்தை கங்கை சொம்பு எடுத்துன்னு வந்து எல்லாருக்கும் கொடுக்கறது. நீ போய் தான் குளிக்க முடியல, இந்த இங்கேயான இதையான வாயில் விட்டுக்கோ, தலையில் விட்டுக்கோ அப்படின்னா என்ன ஒரு, நம்ம மட்டும் தேடினா போகாது எல்லாரும் தேடிடணும் அப்படிங்கிற ஒரு என்ன ஒரு மனசு. எப்படிலாம் இருந்திருக்கான முன்னோர்கள்லாம் நினச்சாலே உருகிறது. அப்படி ஒரு ட்ரெடிஷன்லேயே அப்பேற்பட்ட தேசத்தில் அப்படி ஒரு
பரம்பரையிலேயே நம்மெல்லாம் பிறந்து வந்திருக்கோம்னு பெருமையாக இருக்குது.